பிரெக்ஸிட் பிரச்சினை, பல நாடுகளில் தேர்தல்கள், பயங்கரவாத தாக்குதல்கள், இயற்கை பேரிடர் என பல முக்கிய நிகழ்வுகள் இந்த ஆண்டு உலக அரங்கை ஆக்கிரமித்தன. அவற்றை நினைவு கூறுகிறது இந்த பகுதி. உலகம் இந்த வருடம் ஒரு பார்வை. அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் குடியேறிகளை தடுக்கும் நோக்கத்தோடு தடுப்புச் சுவர் கட்டுவதற்கு நாடாளுமன்றம் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்து நிர்வாகத்திற்கு தேவையான நிதி மசோதாவிற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் வழங்க தவறியதால் அமெரிக்க நிர்வாகம் வரலாறு காணாத முடக்க நிலையை சந்தித்தது. பின்பு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையோடு ஏற்பட்ட சமரசத்திற்கு பிறகு அமெரிக்க நிர்வாகத்தின் 35 நாள் முடக்கம் முடிவுக்கு வந்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மஞ்சள் சட்டை போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. விலையேற்றம் மற்றும் பொருளாதார பின்னடைவை சீர் செய்வதில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் அணுகுமுறையை எதிர்த்து இப்போராட்டம் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானின் பட்க்ஷான் மாகாணத்தின் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். அரசின் கூற்றுப்படி சம்பந்தப்பட்ட கிராமவாசிகள் சட்டவிரோதமாக சுரங்கப் பணியில் ஈடுபட்டதாக தெரியவந்தது. வெனிசுலாவில் நிக்கோலஸ் மடுரோ 2வது முறையாக அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். எனினும் அதிபர் தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பேக்கரி ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சமையல் எரிவாயு வெடிப்பு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறை தெரிவித்தது. வெனிசுலாவில் எதிர்க்கட்சி தலைவர் ஜுவான் கைடோ தன்னை தற்காலிக அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் உட்பட 50 நாடுகள் கைடோவிற்கு ஆதரவு தெரிவித்தன. அதே நேரத்தில் சீனா, ரஷ்யா, துருக்கி ஆகிய நாடுகள் அதிபர் மதுரோவிற்கு ஆதரவு தெரிவித்தன. பிலிப்பைன்ஸில் உள்ள தேவாலயத்தில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 20 பேர் உயிரிழந்தனர். IS பயங்கரவாத இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பட்டத்தை வென்றார் நோவக் ஜோகோவிச். மகளிருக்கான பட்டத்தை வென்றார் நவோமி ஒசாகா. போப் பெருந்தகை பிரான்சிஸ் அபுதாபிக்கு வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை மேற்கொண்டார். மத ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய உன்னத பண்புகளை வலியுறுத்துவதே இந்த பயணத்தின் செய்தியாகும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இது 2005 ஆண்டிற்கு பிறகு பிரான்ஸ் தலைநகரில் நடந்த மிகப்பெரிய தீ விபத்தாக கருதப்படுகிறது. சிரியாவில் பயங்கரவாத இயக்கத்தின் இறுதி நிலைகளில் ஒன்றான பாகூஸில் கடும் சண்டை நிலவியது. இங்கு ஏற்பட்ட மனிதாபிமான பிரச்சினை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. சிரியாவின் உள்நாட்டு போருக்கு தீர்வு காணும் நோக்கத்தோடு ரஷ்யா, துருக்கி, ஈரான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் ரஷ்ய கடற்கரை நகரமான சோச்சியில் நடைபெற்றது. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் எல் சாப்போவிற்கு 10 குற்றவியல் பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நியூயார்க்கின் புரூக்ளின் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் நோக்கத்தோடு வாட்டிகனில் போப் பெருந்தகை பிரான்சிஸ் தலைமையில் முதல் முறையாக மாநாடு நடைபெற்றது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பொஹீமியன் ராப்சடி என்ற திரைப்படம் பல பிரிவுகளில் விருதுகளை பெற்றது. கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்கும் நோக்கத்தோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னிற்கும் இடையே 2வது உச்சி மாநாடு வியட்நாமின் ஹனாய் நகரில் நடைபெற்றது. சிரியாவில் IS பயங்கரவாதிகள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐரோப்பாவை சேர்ந்த சுமார் 800 மேற்பட்ட பயங்கரவாதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் திரும்பப் பெற வேண்டும் என்று கூறியது விமர்சனத்திற்கு உள்ளானது.
அல்ஜீரியாவில் அப்தல் அசிஸ் ஃபோட்டா ஃபலிகா 5வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்ததை எதிர்த்து அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அமெரிக்காவின் அலபாமா, ஜார்ஜியா, புளோரிடா, சவுத் கரோலினா ஆகிய பகுதிகளை தாக்கிய சூறாவளியால் 23 பேர் உயிரிழந்தனர். வெனிசுலாவில் தன்னை தற்காலிக அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் கெய்டோ தனது நிலைப்பாட்டுக்கு ஆதரவை நாடி தென்னமெரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வெனிசுலாவிற்கு திரும்பினார். மொசாம்பிக், ஜாம்பாக்வே மற்றும் மாலவியை தாக்கிய இடாய் புயலுக்கு 1300 மேற்பட்டோர் பலியாயினர். சமீப காலமாக இப்பகுதியை தாக்கிய மிகப்பெரிய புயலாக இது கருதப்படுகிறது. இத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து கிளம்பிய இத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் விமானம் சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானதில் 157 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்ஸிட் ஒப்பந்தம் தொடர்ந்து 3 முறை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற தவறியது. இது அப்போதைய பிரதமர் தெரேசா மேயின் நிலைப்பாட்டிற்கு பின்னடைவாக கருதப்பட்டது. நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச்சில் உள்ள பள்ளி வாசல்களில் நடந்த தொடர் பயங்கரவாத தாக்குதல்களில் 52 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்நாட்டில் துப்பாக்கி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன. ஈராக்கின் மோசூல் நகருக்கு அருகே டிக்சிக் நதியில் நிகழ்ந்த படகு விபத்தில் 100 மேலானோர் உயிரிழந்தனர். 2016 ஆண்டு அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த விசாரணையின் முடிவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நீதியின் செயல்பாட்டிற்கு எந்த வகையிலும் தடையாக இருக்கவில்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் வில்லியம் பாரின் கருத்து விமர்சனத்திற்கு உள்ளானது. அல்ஜீரியாவில் பெரும் போராட்டங்களுக்கு பிறகு அப்துல் அசீஸ் பௌட்டஃப்ளிகா தாம் அதிபர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். லிபியாவில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசுக்கு எதிராக ராணுவ தளபதி கலீஃபா ஹப்தார் போர்க்கொடி எழுப்பி தலைநகர் ட்ரிபோலியை நோக்கி முன்னேற முயற்சி மேற்கொண்டார். இஸ்ரேலில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் லிக்விட் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கும் ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சியைச் சேர்ந்த பென்னி கேன்ஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. லண்டனில் உள்ள ஈக்வடார் தூதரகத்தில் தஞ்சமடைந்திருந்த விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் கைது செய்யப்பட்டார். அமெரிக்க நிர்வாகத்தின் முக்கிய ரகசியங்களை வெளியிட்ட வழக்கில் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் முக்கிய கட்டிடங்களில் ஒன்றான நொட்ரதாம் தேவாலயத்தின் கூரை பகுதியில் ஏற்பட்ட தீ மற்ற பகுதிகளுக்கும் பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தேவாலயம் விரைவில் உரிய முறையில் புனரமைக்கப்படும் என்று கூறினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். யுக்ரைன் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அரசியல் அனுபவம் அற்றவரும் நகைச்சுவை நடிகருமான இவரது தேர்வு யுக்ரைன் அரசியலில் புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுத்தது. ஈஸ்டர் திருநாளன்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் 3 தேவாலயங்கள் மற்றும் 5 நட்சத்திர விடுதிகளில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் 259 பேர் உயிரிழந்தனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையே ரஷ்யாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஸ்பெயின் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. பதவியை தக்கவைத்துக் கொண்ட சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் பெட்ரோ சான்ஷே எதிர்காலம் வென்றிருப்பதாக கூறினார். ஜப்பான் நாட்டின் 200 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக ஜப்பான் மன்னர் அக்கிஹிட்டோ தாமாக முன்வந்து மன்னர் பதவியில் இருந்து விலகினார். ஜப்பானின் புதிய மன்னராக பதவியேற்றார் நருஹிட்டோ. 59 வயது மன்னர் டோக்கியோவில் உள்ள அரண்மனையில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் மன்னராக பதவியேற்றுக் கொண்டார்.
அமெரிக்க நிர்வாகத்தின் ரகசியங்களை வெளியிட்டதாக கூறப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சுக்கு ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதற்காக 50 வாரங்கள் சிறைவாசம் வழங்கி லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தாய்லாந்தின் புதிய மன்னராக மகா வஜ்ரலாங்கான் தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் முடிசூட்டப்பட்டார். புதிய மன்னர் பொறுப்பேற்றதையொட்டி தலைநகரில் மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது. இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லையில் போர் மேகங்கள் சூழ்ந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். எல்லை பகுதியில் பதற்றம் நிலவியதை அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. தென்னாப்பிரிக்காவில் தேசிய சபை மற்றும் மாகாண சட்டசபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் 1994 இனவெறி ஆட்சி முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்ற 6வது தேர்தலாகும். ஐக்கிய அரபு எமிரகத்திற்கு அப்பால் உள்ள பகுதியில் சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையேயான உறவுகளை பெரிதும் பாதித்தது. ஆசியாவிலேயே ஓரின திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய முதல் நாடானது தைவான். இதற்கான சட்டம் அந்நாட்டின் தேசிய சபையில் நிறைவேற்றப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்ஸிட் ஒப்பந்தம் 3வது முறையாக நாடாளுமன்றத்தில் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் தெரிசா மே தாம் பதவி விலக முடிவு செய்திருப்பதாக அறிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிரதமர் ஷின்ஷோ ஆபேவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். புதிய மன்னர் நாருஹிட்டோவையும் அவர் சந்தித்து பேசினார். உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தை சென்றடையும் முயற்சியில் ஈடுபட்டவர்களில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்நிகழ்வை அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை சென்றடைவதற்கான விதிமுறைகள் கடினமாக்கப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஹாண்டரஸில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் வாயில்கள் தீக்கிரையாயின. அமெரிக்காவின் ஆதரவை பெற்ற அதிபர் ஜுவான் ஒர்லாண்டோ ஹெர்னாண்டஸுக்கு எதிரான போராட்டங்களின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரிட்டனுக்கு பயணம் மேற்கொண்டார். இங்கிலாந்து அரசி எலிசபெத், அப்போதைய பிரதமர் தெரீசா மே ஆகியோரோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ட்ரம்பின் வருகையை எதிர்த்து பிரிட்டனின் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இத்தாலியின் மிகப்பெரிய எரிமலையான எட்னா எரிமலை வெடித்தது. வெடிப்பு மையப்பகுதியில் மட்டுமே இருந்ததால் அதிக சேதம் ஏற்படவில்லை. ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின் பின்னிற்கும் இடையே மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே ஆன உறவுகளை மேம்படுத்தும் முகமாக பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. 2வது உலகப் போரின் இறுதி கட்டத்தில் கூட்டுப்படைகள் பிரான்சில் உள்ள நார்மெண்டி துறைமுகத்தை முற்றுகையிட்டனர். இது இறுதியில் ஜெர்மனி சந்தித்த தோல்விக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ரஃபேல் நடால். மகளிர் ஒற்றையர் பட்டத்தை தட்டிச் சென்றார் ஆஷ்லி பார்டி. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் உத்தேசிக்கப்பட்ட நாடு கடத்தல் திருத்த மசோதா நிரந்தரமாக திரும்பப் பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டன. மாலியின் மத்திய பகுதியில் ஷொபாமே தா என்கின்ற கிராமத்தில் டோகான் இன மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100 பேர் உயிரிழந்தனர். ஹர்முஸ் ஜலசந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதாக அமெரிக்கா, சவுதி அரேபியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் குற்றம் சாட்டின. ஈரான் மீது அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை மேலும் கடுமையாக்கியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றம் உலக அரசியலில் பேசுபொருளானது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே அமைதியை நிலைநாட்ட அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் $50 பில்லியன் திட்டத்தை வெளியிட்டது. பஹ்ரைனில் நடைபெற்ற கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் இந்த திட்டத்தை வெளியிட்டார். கம்போடியாவில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 28 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பாவில் வெப்பம் அதிகரித்ததன் பின்னணியில் 20 ஆண்டு காலத்தில் காணாத காட்டுத் தீயை சந்தித்தது ஸ்பெயின். 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
தென்கொரியாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையேயான எல்லைப்பகுதியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன்னின் முன்னிலையில் சந்தித்து பேசினர். பதவியில் இருக்கும் அமெரிக்க அதிபர் ஒருவர் வடகொரியாவில் கால் பதிப்பது இதுவே முதல் முறையாக இருந்தது. அமெரிக்க சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு படைகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. வேட்டிகனில் ரஷ்ய அதிபர் புட்டின் போப் பெருந்தகையை சந்தித்து பேசினார். இங்கிலாந்து இளவரசர் ஹாரி மேகன் தம்பதியினரின் மகனுக்கு ஆர்ச்சி ஹாரிசன் மவுண்ட்பேட்டன் என்று பெயரிடப்பட்டது. கிரேக்க நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. கிரியாகோஸ் மிட்சோடாக்கிஸ் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாஸ்டில் நாளையொட்டி ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. விண்ணில் பறந்த ராணுவ வீரர்களின் சாகசம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவிருந்த வேட்பாளர்களின் பிரச்சினைகளை முன்வைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் நோவோக் ஜோகோவிச். மகளிருக்கான பட்டத்தை வென்றார் சிமோனோ ஹாலப். இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி உலகக்கோப்பையை வென்றது. 1969 ஜூலை மாதம் 20 அன்று அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் பதித்து 50 நிறைவடைந்ததை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த பிரிட்டிஷ் எண்ணெய் கப்பலை ஈரான் தடுத்து நிறுத்தியதை அடுத்து ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டது. பிரெக்ஸிட் பிரச்சினையின் காரணமாக பிரிட்டனின் அப்போதைய பிரதமர் தெரேசா மே பதவி விலகியதை அடுத்து தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அப்பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஐரோப்பாவில் வெப்பக்காற்று அதிகரித்ததை அடுத்து மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். இந்தோனேஷியாவின் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.8 இருந்த இந்த நிலநடுக்கம் இந்துமா கடலில் மையம் கொண்டிருந்தது. 2 உயிரிழந்தனர். 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் எல் பாசோவின் அங்காடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 22 உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பயங்கரவாதம் மற்றும் வெறுப்பு குற்றமாக கருதப்பட்டு விசாரிக்கப்பட்டது. ஒஹாயோ மாநிலத்தின் டேட்டானில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 9 உயிரிழந்தனர். இவ்விரு சம்பவங்களை அடுத்து அமெரிக்காவின் துப்பாக்கிச் சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதற்கான குரல்கள் மீண்டும் ஒலித்தன. டன்சானியாவில் எண்ணெய் ஏற்றிச் சென்ற வாகனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 89 உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் திருமண மண்டபத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 63 உயிரிழந்தனர். வாஷிங்டனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி சையத் அக்பருத்தீன் இந்தியா என்றுமே பாகிஸ்தானுடன் நட்புறவோடு இருப்பதையே விரும்புவதாக கூறினார். ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களின் ஒரு பகுதியாக சுமார் 30 நீளமுள்ள மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். பஹாமாஸ் பகுதியை தாக்கிய டோரியான் சூறாவளியில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 1,000 மேலானோர் காணாமல் போயினர். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நோக்கத்தோடு போப் பெருந்தகை மொசாம்பிக், மெடகாஸ்கர், மரீஷியஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலகுவதற்கான பிரெக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற தவறியதால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பெரும் நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருந்தது. ஜிம்பாப்வே நாட்டின் முக்கிய தலைவரான ராபர்ட் மொகாபே காலமானார். அவருக்கு வயது 95.
37 ஆண்டுகளாக அதிபராக இருந்த அவர் 2017 ஆண்டு நடந்த இராணுவ ஆட்சி மாற்றத்தால் பதவி விலக நேர்ந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள அராம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலுக்கு ஏமனில் உள்ள ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்ற போதிலும் ஈரான் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று அமெரிக்கா கூறியது. ஆப்கானிஸ்தானில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 48 பேர் உயிரிழந்தனர். இத்தாக்குதலுக்கு தாலிபான் பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றது. ஆப்கானிஸ்தானில் இராணுவ படையினர் தாலிபான் நிலைகள் மீது நடத்திய தாக்குதலில் அருகில் நடந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட 40 பேர் உயிரிழந்தனர். நியூயார்க் நகரில் நடைபெற்ற பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா மாநாட்டில் ஸ்வீடனைச் சேர்ந்த சுற்றுப்புற ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தலைவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி, அவர்களை பார்த்து எங்களது கனவுகளை நீங்கள் பறித்துவிட்டீர்கள் என்று கூறியது உலக ஊடகங்களில் பிரபலமானது. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் மீது பிரதிநிதிகள் சபையில் நீதிக்குழுவினரின் விசாரணை தொடங்கியது. US ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் ரஃபேல் நடால். மகளிர் ஒற்றையர் பட்டத்தை தட்டிச் சென்றார் பியாங்கா ஆண்ட்ரசி. சீன மக்கள் குடியரசின் தேசிய நாள் கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி தலைநகர் பெய்ஜிங்கில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடைபெற்றது. ஈராக்கில் ஊழல், வேலைவாய்ப்பின்மை, பொது சேவைகளின் பற்றாக்குறை ஆகியவற்றை எதிர்த்து பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. துருக்கியில் இஸ்தான்புல் நகரில் உள்ள சவுதி துணை தூதரகத்தில் சவுதி பத்திரிகையாளர் ஜமால் கசோக்கி கொல்லப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிரியாவில் IS பயங்கரவாத குழுவினர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டதாக கூறி சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதாக அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஜெர்மனியின் ஹாலி நகரில் உள்ள யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகில் நடந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றமாக விசாரிக்கப்பட்டது. எத்தியோப்பியா பிரதமர் அபே அகமதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எத்தியோப்பியாவிற்கும் எரித்திரியாவுக்கும் இடையே அமைதியை நிலைநாட்டியதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. சிரியாவிலிருந்து விலகும் அமெரிக்காவின் முடிவை அடுத்து சிரியா துருக்கி எல்லையில் துருக்கி அரசு பிரிவினைவாதிகளாக கருதும் குர்தி இன மக்கள் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தது. எனினும் சர்வதேச அழுத்தத்தை அடுத்து இப்பகுதியில் சண்டை நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. ஜப்பானை தாக்கிய ஹக்கிபிஸ் சூறாவளியில் 100 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். லட்சக்கணக்கானோர் தங்களது குடியிருப்புகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். லெபனானில் ஊழல் மற்றும் பொது நிதி முறைகேடுகள் ஆகியவற்றுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் லெபனானின் வீதிகளில் போராட்டம் நடத்தினர். கனடாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரும்பான்மையை இழந்த போதிலும் சிறுபான்மை அரசுக்கு தலைமை வகித்து பிரதமராகும் வாய்ப்பை பெற்றார் ட்ரூடோ. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் நாருஹிட்டோ புதிய மன்னராக முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். IS பயங்கரவாத குழுவிற்கு தலைமை வகித்து மறைந்து வாழ்ந்த அபுபக்கர் அல் பக்தாதி சிரியாவில் அமெரிக்க படைகளால் பின்தொடரப்பட்ட போது தற்கொலை செய்து கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மூண்ட காட்டுத்தீ கட்டுக்கு அடங்காமல் பல நாட்கள் தொடர்ந்தது. இதையடுத்து இப்பகுதியில் சுற்றுப்புற சூழலுக்கும் குடியிருப்புகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஈராக் அரசு மீது ஊழல், நிர்வாகத்தில் ஈரானின் தாக்கம் போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நாட்டின் பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் வன்முறை வெடித்தது. ஹாங்காங் பல்கலைக்கழக வளாகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுத்ததால் வன்முறை மேலும் அதிகரித்தது.
பொலிவியாவில் பெரும் போராட்டங்களுக்கு இடையே 14 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு ஈவா மொராலிஸ் அதிபர் பதவியிலிருந்து விலகினார். அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் போட்டியிடவிருக்கும் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுத்ததாக அதிபர் ட்ரம்ப் மீதான குற்றச்சாட்டு குறித்த பொது விசாரணை நேர்முகமாக ஒளிபரப்பப்பட்டது. அமெரிக்க அரசியலில் இந்த விசாரணை அதிர்வலைகளை எழுப்பியது. இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்சே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னாள் பாதுகாப்பு செயலரான இவர் முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சேயின் சகோதரர் ஆவார். மேற்கு கரை பகுதியில் உள்ள இஸ்ரேல் குடியிருப்புகள் சர்வதேச சட்டத்திற்கு எதிரானவை அல்ல என்று அமெரிக்கா கருத்து தெரிவித்தது. இதற்கு பாலஸ்தீனத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஈரானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை அடுத்து பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. இப்போராட்டங்களில் வன்முறை வெடித்ததன் காரணமாக 100 உயிரிழந்திருக்க கூடும் என்று செய்திகள் தெரிவித்தன. ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களுக்கு இடையே உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அமெரிக்காவில் நன்றி தெரிவிக்கும் நாள் அனுசரிக்கப்பட்டதை அடுத்து அதிபர் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களை சந்தித்து உரையாடினார். அல்பேனியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 6.4 என்ற ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தில் 100 காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. லண்டன் பாலத்தில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் உயிரிழந்தனர். கத்தியால் குத்தி இருவரது உயிரிழப்பிற்கு காரணமான 28 உஸ்மான் கான் சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் என்று செய்தி வெளியானது. இந்த தாக்குதல் பயங்கரவாத சம்பவமாக கருதப்பட்டு விசாரிக்கப்பட்டது. நேட்டோ அமைப்பு அமைக்கப்பட்டு 70 நிறைவடைந்ததை ஒட்டி லண்டனில் நேட்டோ தலைவர்களின் மாநாடு நடைபெற்றது. வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தன்னை முன்னிறுத்திக் கொண்ட கமலா ஹாரிஸ் நிதி பற்றாக்குறை காரணமாக போட்டியில் இருந்து விலகினார். அட்லாண்டாவில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் சோசிபினி டுன்சி பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலக ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு ரஷ்யாவின் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு 4 கால தடையை அறிவித்தது. நியூசிலாந்தில் உள்ள ஒயிட் ஐலண்ட் எரிமலை வெடித்ததில் 14 உயிரிழந்தனர், பலர் காணாமல் போயினர். அமெரிக்காவில் உள்ள பேர்ல் துறைமுகம் மற்றும் புளோரிடாவில் உள்ள இருவேறு கடற்படை தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. பிரெக்ஸிட் பிரச்சினையின் காரணமாக நடந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த போரிஸ் ஜான்சன் பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். லண்டனில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் டோனி ஆன் சிங் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவின் 3 மாநிலங்களில் மூண்ட காட்டு தீயில் 6 உயிரிழந்தனர். இதன் காரணமாக இம்மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவில் யுக்ரைன் தொலைபேசி உரையாடல் பிரச்சினை பற்றிய விசாரணை முடிவுக்கு வந்தது. அதிகார துஷ்பிரயோகம் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருந்தது என்று அதிபர் ட்ரம்பின் மீது இருவேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்புக்கு தேச துரோக வழக்கில் மரண தண்டனை விதித்து இஸ்லாமாபாத் தனி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. யுக்ரைன் தொலைபேசி உரையாடல் விசாரணையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மீதான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரதிநிதிகள் சபை அவரது பதவி நீக்க தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது. அடுத்து இந்த தீர்மானம் செனட் சபைக்கு அனுப்பப்படும். அண்மையில் நடந்த பிரிட்டிஷ் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றதால்
பிரெக்ஸிட் ஒப்பந்தம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிலிப்பைன்ஸை தாக்கிய உர்சூலா புயலின் காரணமாக 27 பேர் உயிரிழந்தனர். 60 நிமிடங்களில் 12 மாதங்களின் நிகழ்வுகள் உங்கள் முன் படைக்கப்பட்டதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மலரவிருக்கும் 2020 ஆண்டு உலகிற்கும் நம் நாட்டிற்கும் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி, வளம், நிறைவு ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பொதிகை செய்திப்பிரிவு.